ஹலோ கைஸ் வெல்கம் டு கேடி விளாக்ஸ். இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் டைட்டில் வச்சே கண்டுபிடிச்சிருவீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், இன்றைக்கி கொடைக்கானல் போகிறோம். அது ரொம்ப நாளாக அந்த லாக்டவுன் முடிஞ்சு கிளம்பலான்றது தான், ரொம்ப டைம் ஆயிடுச்சு கிளம்புற, 1 வீக் ஆயிடுச்சு கிளம்புறதுக்கு. ஸோ ப்ராப்பராக எதுவுமே எனக்கு வரல, நான் ஆர்டர் போட்டது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்திருக்கு. பழசு வச்சுருந்தேன், அது எல்லாமே இதாகிடுச்சு, யூஸ் பழசாயிருந்ததுனால தூக்கி போட்டேன் அது. ஸோ அதனால் இப்போ எல்லாமே புதுசு ஆர்டர் பண்ணேன் பிபிஜியில். ஸோ பாதி பாதியாக வந்திருக்கு. ஸோ இனிமேல் லேட் பண்ணிகிட்ருக்கேன், நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு தான் கிளம்பலான்னு முடிவு பண்ணியாச்சு. ஸோ டைம் பார்த்தீங்கன்னா மார்னிங் ஒரு 6:10 ஆகுது டைமு. ஓகே காய்ஸ், அப்படி இப்படின்னு லேட் ஆகிடுச்சு. அம்மா நான் கூட வேகமாக வர வந்தேன். ஸோ இப்போ நம்ம வந்து எந்த ரோட்டில் இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து கருமண்டபம் ரோடு. நம்ம இப்போ போகிற ரூட் எப்படின்னா, திருச்சி, மணப்பாறை, திண்டுக்கல், வத்தலக்குண்டு, கொடைக்கானல், எஸ் அந்த ரூட்டு தான் இப்போ நான் எடுத்திருக்கேன். ஸோ ரோடு இங்கேருந்து கொஞ்சம் தூரம் இப்படி தான் இருக்கும். இந்த கருமண்டபம் ரோடு முடிஞ்சு கொஞ்சம் தூரம் கழித்து ஒரு ரோடு ஸ்டார்ட் ஆகுது, அந்த ரோட்டிலேருந்து ரோடு ப்ராப்பராக இருக்குது. கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் வந்து ரொம்ப நாள் ஆச்சு வண்டி எடுத்துகிட்டு இது மாதிரி வந்து, எனக்கு சுத்தமாக த்ராட்டில் கொடுக்கணுன்ற அந்த ஒரு ஃபீலே இல்லை கைஸ், சுத்தமாக இல்லை. நான் ஒரு 60 க்ரூஸ் பண்ணிகிட்ருக்கேன், அது 4th gear 60 க்ரூஸ் பண்ணிகிட்ருக்கேன்னா பாருங்களேன் நீங்கள். ஏன்னா ரொம்ப ரொம்ப நாள் ஆச்சு வண்டி எடுத்துகிட்டு இது மாதிரி வெளியே வந்து, ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ ரீசெண்டாக வந்து எங்கேயுமே போகல, வண்டி சர்வீஸ் கொடுத்துட்டு இதுக்கெல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம், ஒரு லாக் சேனல் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பேசிகிட்டு இருக்கப்போ வண்டி ரெடி ஆகிட்டு இருந்தது. என்னால் வண்டி எடுக்கவே முடியல, ஏன்னா வண்டி கிளட்ச் பிளேட் போயிருச்சுன்னு, நாங்கள் எல்லாமே போயிருச்சு. நான் வண்டி ஆஃப்டர் வண்டி வாங்கினதுலேருந்தே எதுவுமே மாற்றல, எல்லாமே ஸ்டாக்காக இருந்தது. அதுக்கப்புறம் தான் இப்போ மாற்றினது எல்லாம். ஒரு 1.5 மாதமாக போயிட்டு இருந்தது வண்டி ஒர்க்கு, இது மாற்றணும் அது மாற்றணும், காசு கொஞ்சம் கொஞ்சம் இருக்க இருக்க அப்படியே பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஸோ இப்போ தான் எல்லாம் முடிஞ்சுது ப்ராப்பராக. ஓ, இந்த பாரத்தில் தான் எப்போ பெட்ரோல் போடுவேன். இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டுக்கிட்டே போட்டேன், ஏன்னா நம்ம டேங்க் பேக் இருக்குல்ல. ஸோ அந்த டேங்க் பேக்கை வந்து ரிமூவ் பண்ணி அதுக்கப்புறம் பெட்ரோல் போட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மற்றபடி டேங்க் பேக்லாம் அருமையாக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. போதும், தாராளமாக போதும். ஒரு 3-4 டூருக்கு இந்த ஒரு பேக்கே போதும், மற்றபடி வேறு பேக் எதுவுமே வேணாம் எனக்கு. எனக்கு ஓகே, உங்களுக்கு எப்படின்னு தெரில, பார்த்துக்கோங்க. இன்னும் ஹைவேஸ் வரல கைஸ், இன்னும் அப்படியே தான் போயிட்டுருக்கு ரோடு. இன்னும் ப்ராப்பரான ஹைவேஸ் வந்தாச்சு கைஸ். ஓகே கைஸ், இப்போ இதுக்கிட்ட வந்திருக்கோம் கைஸ். கரெக்டாக மணப்பாறை தாண்டியாச்சு. கல்ல சாப்பிடல, பொறுமையாக சாப்பிட்டுக்கலாம். என்ன பெரிய சாப்பாட்டில் என்ன இருக்குது, பொறுமையாக சாப்பிட்டுக்கலாம், அது பிரச்சனை இல்லை. ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ இதுக்கிட்ட மணப்பாறை கிட்டே வந்தாச்சு கைஸ். இப்போ மணப்பாறை கிட்டே இருக்கோம். இந்த சைடு ரொம்ப காற்றாக இருக்குது, என்னன்னு தெரியல, சரியான விண்ட் பிளாஸ்ட்டாக இருக்குது, ஓட்டையும் இல்லை வண்டியை. ஸோ அப்படியே நான் வந்து 70 போயிட்டுருக்கேன். ஸோ அந்த இதெல்லாம் 70 போனதுக்கே நான் இந்த சைடும் அந்த சைடும் தள்ளுது, என்னால் முடியல, ஓட்டவே முடியல என்னால். நான் பொறுமையாக தான் போயிட்டுருக்கேன். இல்லை கைஸ், அப்போ வந்து நம்ம டோல் கிட்டே வரப்போகிறோம், அதாவது நம்ம ரைடோட ஃபர்ஸ்ட் டோல் வரப்போகுது இன்னும் கொஞ்சம் தூரத்தில். இது இப்போ இந்த ஊர் வந்து சேஷலூர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. ஸோ இந்த ரோடு, இந்த ரோட்டு உண்மையாலுமே அவசியமாக இருக்குது. எத்தனை தாட்டி வந்தாலும் சலிக்காது இந்த ரோடு. அதாவது இப்போ நான் கேரளா போனாலும் நான் இந்த ரோடை தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். எல்லாம் சொல்லுவாங்க கோயம்புத்தூர் போய் பாலக்காடு போய் போக சொல்லுவாங்க, இந்த ரோடு தான் வேறு லெவல் நமக்கு. ஸோ இந்த ரோடை தான் நான் யூஸ் பண்ணுவேன் எப்போவுமே. ஓகே கைஸ், இதான் நம்ம ரைடோட ஃபர்ஸ்ட் டோல் வருது. நம்ம ரைடோட ஃபர்ஸ்ட் டோல் இது வந்து வையம்பட்டி டோல்னு நினைக்கிறேன். ஆமாம், இது வந்து வையம்பட்டி டோல்னு சொல்லுவாங்க. ரைடோட ஃபர்ஸ்ட் டோல் கிட்ட வந்தாச்சு. அதெல்லாம் யாருமே இல்லை கைஸ், காலையில் யார் வருவா, பொறுமையாக வருவோம் அப்படின்ட்டு வருவாங்க எல்லோரும். இனிமேல் தான் எல்லாமே சுத்தமாக காலியாக இருக்குது. எப்போவுமே இந்த டீ கடையில் தான் நான் டீ குடிப்பேன், வந்தால் எப்போ வந்தாலுமே இங்கே தான் குடிப்பேன் டீ. இன்றைக்கி குடிக்கல,
இன்னைக்கு அப்படியே போவோம், ஏன்னா வெயில் ரொம்ப இதாக இருக்கா. நம்ம அப்படியே போவோம், வெயிட் பண்ண வெயிட் பண்ண அது நமக்கு நல்லா இருக்காது. ஸோ அப்படியே காமலான்னு சொல்லிட்டு நான் நிற்கல. இப்போ இது இந்த கொடைக்கானல் ட்ரிப்பு போயிட்டுருக்கோம்ல, எனக்கு ஒரு இது ஒரு ஞாபகம் வந்தது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சின்ன வயசில், அதாவது சின்ன வயசுனா டுவெல்த்து படிக்கிறப்ப, டுவெல்த்து கூட இல்லைங்க, அது கரெக்டாக லெவன்த்துன்னு நினைக்கிறேன். ஆமாம், லெவன்த்தில் வீட்டில் ஒரு ஸ்ப்ளெண்டர் பைக் இருக்கும். லெவன்த் படிக்கிறப்போ ஒரு ஸ்ப்ளெண்டர் பைக் இருக்கும் வீட்டில். ஸோ அந்த பைக்கை வந்து அது அந்த பைக்கில் தான் ஸ்கூல் போவேன் எப்போவுமே. ஸ்கூல் எல்லாத்துக்கும் ஸ்கூல் ரெண்டு வருஷம் ஸ்கூலுமே பைக்கில் தான் போனேன், ஸ்ப்ளெண்டர் பைக்கில். அது அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாங்கள் சும்மா பேசிகிட்டு இருந்தோம் ஸ்கூலில், அதாவது எங்கள் பசங்களோட உட்காந்து சும்மா பேசிகிட்டு இருந்தேன். இது மாதிரி மச்சான், இது மாதிரி வந்து நான் இதுக்கு போகலான் இருக்கேன், கொடைக்கானல் போகலான் இருக்கேன், யார் வரீங்க அப்படின்லாம் கேட்டேன். ஸோ அவங்க சொன்னாங்க, என்னடா சொல்கிற அப்படின் கேட்டாங்க. இல்லை மச்சான், நான் உண்மையாக தான் சொல்கிறேன், நான் வந்து போகலான் இருக்கேன்டா அப்படின்னு. சரி, அப்போ என் ஃப்ரெண்டு சொன்னான், சரி நான் வரேன்டா மச்சான் வா போகலாம் அப்படின்னு சொன்னான் சூர்யான்னு சொல்லிட்டு. அந்த பையில கூட்டு நான் கிளம்புனேன். நான் கிளம்புனப்போ எங்கள் ஏரியாவில் இருந்து ஒரு பையன் வரேன். அப்போ இருக்கிறது ஒரே ஒரு வண்டி. எங்கள் வீட்டில் நான் வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறதா சொல்லி பேசிகிட்டு இருந்தேன். அப்போ ஸ்கூலில் ஒரு காம்படிஷன் போயிட்டு இருந்தது, ஷார்ட் ஃபிலிம் எடுக்கணும்னு சொல்லிட்டு நான் போயிட்டு வரேன், எனக்கு ஒரு நாள் ஆகும் நான் வரத்துக்கு அப்படின்னு சொல்லி நான் வீட்டில் சொல்லியிருந்தேன். சரின்ட்டு அங்கே வீட்லேயும் எல்லாம் போயிட்டு எல்லாம் கிளம்பிட்டோம் நாங்கள். இன்ஜினை எல்லாம் மாற்றிட்டு, காசை சேர்த்து இன்ஜினை எல்லாம் மாற்றிட்டு ஒரு வண்டி மூணு பேர் வந்துட்டுருக்கோம். காலைல ஒரு 10 மணியா, ஒரு 8-9 மணி இருக்கும். அப்போ 8-9 மணி இருக்கும், கிளம்புறோம் அங்கேருந்து. நைட்டு ஒரு 7-8 மணிக்கு தான் நாங்கள் வந்து கொடைக்கானல ரீச் ஆகிறோம். வண்டி வந்து அப்போ வந்து செம்ம காற்று, செம்ம விண்ட் பிளாஸ்ட்டு, வண்டி எங்களால் ஓட்டவே முடியல அந்த அளவுக்கு காற்றடிக்குது. அப்படி போய் அப்படி தான் போயிட்டு இருந்தோம். ஒரு 1000 ருபீஸ்க்கு பெட்ரோல் போட்டோம், போயிட்டு வந்துருச்சு வண்டி திருச்சி, போய் கொடைக்கானல் போயிட்டு திருச்சி வந்துருச்சு. அப்போ என்ன ஆச்சுன்னா, கீழே போயிட்டு வத்தலை கொண்டு தாண்டினோன்னு ஃப்ரெண்டு சொன்னான், மச்சான் மேலே வந்து நைட்டு 3 பேர் ஏற வேணாம், மணி ஆயிடுச்சு, 3 பேர் ஏற வேணாம். ஸோ வந்து யாராவது ஒருத்தரை காரில் ஏற்றிக்கலாம் அப்படின்னா. சரி நான் சொன்னேன், சரி யாரா ஏறுறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு ரெண்டு பேரும் ஒத்துக்கல, அடிச்சுக்க ஆரம்பிச்சிட்டாயே, நீ போ நான் போ நீ போ நான் போன்னு. அப்புறம் நான் சொன்னேன், மச்சா யாராவது ஒருத்தன் விட்டு கொடுங்கடா, இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் ஹில்ஸில் ஓட்ட தெரியாது, நான் ஓட்டிக்கிறேன், யாராவது ஒருத்தர் விட்டு கொடுங்க அப்படின்னு சொன்னேன். சரி ஒருத்தன் ஏறிக்கிட்டான், ஹரின்னு சொல்லி ஒரு பையன் ஏறிட்டான் காரில். நான் வந்துடுறேன் மச்சா நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டான். அப்புறம் நாங்கள் ரெண்டு பேரும் வந்தோம். வேற மாதிரி இருந்தது, அப்போலாம் 11th தான் படிக்கிறோம். நாங்கள் போயிட்டு ஒரு நாள் அடுத்த நாள் மதியானம் வீட்டுக்கு சாயந்தரம் வரோம், வீட்டுக்கு மதியானம் வரோம், முந்தின நாள் காலையில் போயிட்டு அடுத்த நாள் காலையில் வரோம். எங்கள் வீட்டில் ஒன்றும் பெருசாக கண்டுக்கல, ஏன்னா நான் போனது தெரிஞ்சுதா தெரியலையான்னு தெரில, அவங்களும் வீட்டில் பெருசாக கண்டுக்கல. அப்படியே போயிட்டு வந்தது தான் கைஸ், அதெல்லாம் ஒரு மறக்க முடியாத நாட்கள், மறக்க முடியாத நாட்கள். ஆமாம். ஸோ மழை தூருது, நான் வந்து எல்லாத்தையும் கழட்டி வைக்கிறதா சேஃபுன்னு நினைக்கிறேன், ஏன்னா ஃபுல்லாக ரெயின் க்ளவுட்ஸாக இருக்குது எல்லா சைடும். பெட்டர் நான் கழட்டி உள்ளே வைக்கிறது. ஓகே கைஸ், நான் கொஞ்சம் தூரம் போயிட்டு மழை நின்னோன்னு உங்களுக்கு நான் லாக் பண்ணுறேன். கைஸ், திண்டுக்கல் தாண்டி வந்தாச்சு, கொடைக்கானல் ரோட்டில் இருக்கும் இப்போ. ஸோ நடுவில் மழை வந்தது, ஸோ அதனால் எல்லாத்தையும் கழட்டி வச்சுட்டு திருப்பி மாட்டிட்டு திருப்பி பேசிகிட்டு இருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சைடு பாருங்கள், ஃபுல்லாக வேறு லெவலில் இருக்கா. அதுதான் அதுதான் கொடைக்கானல். எத்தனை தாட்டி வந்தாலும் சலிக்க மாட்டேங்குது கைஸ், எப்போ வந்தாலுமே ஒரு புதுவித கிளைமேட்டோடு நம்மளை வர இருக்குது அது. நம்ம பசங்க ட்ரிப்புக்கு பிளான் பண்ணாலே எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். நான் காலைல 8 மணிக்கு கிளம்பலான்னு சொன்னேன், இன்னுமே அவங்க திருச்சியிலேருந்தே கிளம்பல, நான் திண்டுக்கல் வந்துட்டேன் கைஸ். அப்போ நீங்கள் பாருங்கள், இப்போ நான் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் நான் பொறுமையாக போயிட்டுருக்கேன். இப்போ நான் போகிறதா வேணாமா இல்லை கீழே வெயிட் பண்ணுறதா அப்படின்னே தெரியாமல் போயிட்டுருக்கேன். அவங்கள்ட்ட ஃபோன் அடித்து கேட்டால் சாப்பிட்டுட்டு வந்துடுறோம் அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் என்ன ப்ரோ, நீங்களே சொல்லுங்கள். ஓகே கைஸ், கிளைமேட் வந்து அவசமாக இருக்குது இப்போதைக்கு. இந்த சைட்லாம் ரோடு வேறு லெவலில் இருக்குது, ஆனால் என்ன கொஞ்சம் ஹைவே மாதிரி இருந்திருந்தால் வேறு லெவலில் இருந்திருக்கும். ஏன்னா ஆப்போசிட்டில் வரவங்க இந்த சைடு வந்து ஏறி போகிறாங்களா, ஸோ அது கொஞ்சம் இதாக இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை.
கொடைக்கானல்லையுமே மழைன்னு தான் சொன்னாங்க, அதோட எஃபெக்ட்ஸாக நினைக்கிறேன். அப்பப்போ வந்துட்டு வந்துட்டு போகுது கொஞ்சம் கொஞ்சமாக. நான் ஒவ்வொரு தாட்டி கழட்டிட்டு பேக்கில் வச்சுட்டு சரி மழை மழை இருந்தோட பிளாக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் போயிட்டுருக்கேன், மழை நின்றுது. அப்போ தான் நான் மாட்டிட்டு போயிட்டுருக்கேன் நான். அப்புறம் நான் எப்படி என்னத்தை பேசுறது? ஸோ திருப்பி நான் சரி கொஞ்சம் தூரம் போயிட்டு பேசிக்கலாம் அப்படி கொஞ்சம் தூரம் அப்படின்னு வந்துட்டு நான் வந்து திண்டுக்கல் வந்துட்டேன். நான் திண்டுக்கலையே தாண்டி வந்துட்டேன். நான் ஆக்சுவலாக அப்போ வந்து வத்தலை குண்டுக்கிட்ட போகிறேன். நான் சாப்பிடலை. அவங்கள்ட்ட கேட்டால் சாப்பிடு வந்துடுறோன்றாங்க. இங்கே பாருங்க காய்ஸ், இந்த சைடு ஃபுல்லாக பாருங்க எப்படி இருக்கு. ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி வந்து. கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் இருக்கும், 6-7 மாதம் இருக்கும் இந்த இந்த ரோடு இந்த 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 நேச்சர் பார்க்குறதுக்கு. இதெல்லாம் வந்து ஒரு 6 மாதத்துக்கிட்ட இருக்கும். ஸோ இப்படியே என்னால் வண்டியை ரேஸ் பண்ணவே முடியல. ஸோ அவங்க வேறு லேட்டாக வந்துட்டுருக்காங்களா? சரி போவோம், என்னதான் முன்ன போகிறோம், போயிட்டு தானே அங்கே ரூமே எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அப்படியே ஆக்சிலேட்டரை கொடுக்காமல் போய் பொறுமையாக போயிட்டுருக்கேன். ஏன்னா அவங்க வர கண்டிப்பாக எனக்கு 2 hours பின்னாடி அவங்க இருக்காங்க. ஸோ அதனால் நான் வந்து திரும்பவே இல்லை, ஃபுல் அண்ட் ஃபுல் நான் வந்து அப்படியே தான் போயிட்டுருக்கேன். ஒரு 70-80 தான் போயிட்டுருக்கேன். ஆக்சுவலாக அந்த விலாக்லாம் இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், தனியாக வந்திருந்தேன் அப்படின்னா நான் இந்நேரம் இங்கே இருந்திருக்கவே மாட்டேன் கைஸ். சத்தியமாக சொல்கிறேன், நான் இந்நேரம் ஒன்று கொடைக்கானல் கிரவுண்டில் இருந்து, அதாவது கீழே அடிவாரத்தில் இருந்திருப்பேன், டு பி ஃப்ராங்க் அடிவாரத்தில் இருந்திருப்பேன். அதாவது நான் வீட்டில் வந்து 7:30 கிளம்பி 9:30 நான் வந்திருப்பேன். இந்நேரம் ஒரு மேக்ஸிமம் 2.5 hours 3 hours தான் நான் கீழே போயிருப்பேன் நான். ஸோ இன்றைக்கி தான் கொஞ்சம் டிலே ஆகுது, வேறு ஒன்றும் இல்லை. ரொம்ப நாளுக்கு அப்புறம் வண்டி எடுக்கிறோம்ல, அப்புறம் பொறுமையாக போவோம். என்ன அவசரம்? அங்கே பாருங்க கைஸ், நம்ம இதுக்கிட்ட வரப்போகிறோம், கரெக்டாக அந்த வத்திரை குண்டுக்கிட்ட வரப்போகிறோம். கிளைமேட் அப்படியே மாறுது. கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடி வெயிலாக இருந்தது, இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே ரெயின் கிளவுட்ஸ்லாம் சேர்ந்து மழை வர மாதிரி இருக்குது. உண்மையிலுமே திருச்சியில் சொன்னது உண்மைதான் போல், அங்கே மேலே மழை பெய்யுதுன்னது. மேலே போயிட்டு நான் எப்படி விலாக் பண்ண போகிறேன்றதே எனக்கு டவுட்டாக தான் இருக்குது. ஏன்னா மழை தண்ணி போயிடும்ல. இப்போ நம்ம சும்மா ஒரு வீடியோ எடுக்கணும் அப்படின்னா அந்த இதை பட்டு கவர் பண்ணிட்டு நம்ம பாட்டுக்கு மாட்டு வீடியோ எடுத்துடலாம், ஒன்றுமே பிரச்சனை இருக்காது. டே வேறு லெவலில் இருக்குங்க, அதே ஒரு ஹெவனில் இருக்க மாதிரி இருக்கும். அந்த இதெல்லாம் பார்த்துட்டு எப்படா மேலே போவோம், எப்படா நீங்கள் வருவீங்கன்ற மாதிரி இருக்கு. ரெண்டு சைடு தென்னை மரம், வேறு லெவலில் இருக்குது ஃபீலு. இங்கே பாருங்க ஆசமாக இருக்குது. இந்த 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 ஃபீலுக்காக தான் இப்போ அங்கேருந்து இங்கே வரதே, வேறு ஒன்றுமே கிடையாது. எல்லோரும் கேட்பாங்க எதுக்கடா போன இடத்துக்கே போயிட்டுருக்க அப்படிங்குவாங்க. போன இடம் ஒரு தாட்டி போயிட்டால் அந்த இடத்துக்கு போகக்கூடாதுன்னு ஒன்றும் இல்லை இல்லை. நம்ம பாட்டுக்கு போக வேண்டிதானே, நமக்கு பிடிக்கிறப்பலாம் அவ்வளோதான். ஓகே காய்ஸ், பார்க்குறதுக்கே வேறு லெவலில் இருக்குது. இங்கிட்டலாம் ஃபுல்லாக தென்னை மரம், நல்லாயிருக்கு. இங்கெல்லாம் வீடு இருந்ததுன்னா சூப்பராக இருக்கும். அடுத்தது இங்கே பாருங்க காய்ஸ், வாவ் வெரி குட். செக் போஸ்ட் வந்துருச்சு. ஓ, கீழே ஒரு பெட்ரோல் பங்க் வருது. வேறு லெவல் வேறு லெவல். இப்போ இங்கே எதுவும் கேட்குறாங்களா என்னன்னு தெரில கைஸ், நமக்கு எதுவும் கேட்கல. ஸோ அப்படியே போகிறது தான், நம்மளை எதுவும் சொல்ல. அவங்க பாட்டுக்கு போவோம். அவங்க ரெண்டு பேரும் ஆனால் நிறுத்தி வச்சுருக்காங்க எதுக்குன்னு தெரில, நம்மளை எதுவும் கேட்கல. ஸோ வந்தாச்சு கைஸ், இது சேர ஆரம்பித்தாச்சு. வேற மாதிரி இருக்கா, வேற மாதிரி இருக்கா? அப்படியே ஒரு கார்னர், அதெல்லாம் போடக்கூடாது, சும்மா தான் போட்டேன். நீங்கள் அதெல்லாம் எதுவும் பண்ணக்கூடாது. ஓகே காய்ஸ், நம்ம ஹில்ஸ் ஏறிட்டு இருக்கோம். இந்த
எல்லாருமே நிறைய பேர் பார்த்துட்டேன், கீழே இறங்கிட்டு தான் இருக்காங்க. நிறைய பேர் வந்துட்டு போயிருக்காங்க போல இந்த ஒரு வாரத்துக்குள்ளேயே. இப்போ பாருங்க எந்த அளவுக்கு இருக்காங்க பாருங்க, போயே ஆகணும் அப்படின்ற மாதிரி இருக்காங்க எல்லாம். ஸோ எனக்கு இந்த ஆங்கிள் தான் கைஸ் பிரச்சனையாகவே இருக்கு. சரி என் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க, மச்சான் பெட்ரோலை பற்றி பேசிடா அப்படின்னா, சரி ஓகே நம்மளும் பேசுவோம், ஏன் அமைதியாக இருந்தது நம்மளும் தானே பெட்ரோல் போகிறோம். இந்த வண்டி எடுக்கிறப்ப கைஸ் 83 rupees கிட்ட பெட்ரோல் போட்டேன். இந்த வண்டி எடுக்கிறப்ப நான் செகண்ட்ஸில் தான் எடுத்தேன் இந்த வண்டி ஆக்சுவலாக. ஆமாம், இந்த வண்டி எடுக்கிறப்ப 83 rupeesக்கு தான் பெட்ரோல் போட்டேன். பட் இப்போ பார்த்தீங்கன்னா 102 rupees. ஒரு சூப்பர் பைக் எடுக்கலான்ற ஆசையவே இது அப்படியே அமுக்கிடுச்சு உள்ள. அதான் சொல்கிறேன்ல ப்ரோ, இது எசென்சியல் கைஸ், இது எசென்சியல், வேறு வழியே இல்லை, நம்ம போட்டு தான் ஆகணும். இது இது பெட்ரோல் இல்லாமல் நாங்கள் உங்களால் எங்கேயும் போக முடியுமா? வாய்ப்பே கிடையாது, போட்டு தான் ஆகணும். நீங்கள் எவ்வளோ ரேட் வச்சாலும் ஜஸ்ட் நம்ம பேசிக்கிட்டே தான் இருக்க போகிறோம் அதை பற்றி. அதாவது பெட்ரோல் விலை ஏறிடுச்சு, ஜஸ்ட் 2 days பேசுவோமா, மூணாவது நாள் என்ன பண்ணுவோம், பெட்ரோலை போட்டு போயிட்டே இருப்போம், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே பண்ண முடியாது. நாள் ஓடிக்கிட்டே இருக்கு கைஸ், அதனால் பெட்ரோல் விலை ஏறிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் போட்டு தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. கைஸ் முன்னாடி பாருங்களேன், அவர் எவ்வளோ ஒட்டில் போகிறார் பாருங்கள் அந்த லாரிக்கு பின்னாடி. அவர் பிரேக் அடித்தார்னா சுத்தமாக எதுவுமே பண்ண முடியாது கைஸ். ஏன் இவர் இப்படி போகிறாருன்னு தெரியல, இங்கே பாருங்களேன் முன்னாடி லாரிக்கும் அவருக்கும் கேப்பை பாருங்கள் கைஸ், சுத்தமாக டிஸ்டன்ஸ் இல்லை. ஏன் இந்த மாதிரி பண்ணுறாருன்னு தெரில. புலிங்கோ ரைடர், எஸ் புலிங்கோ ரைடர், நோ ஹெல்மெட், இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு கண்டிப்பாக இப்போ ஒரு கார்னரில் ஏதோ ஒரு கார் ஏதோ ஒன்று வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவரால் எதுவுமே பண்ண முடியாது. நான் பாருங்கள் அவர் என்ன பண்ணுறாருன்னு மட்டும் பாருங்கள், அந்த லாரியை ஒட்டிக்கிட்டு போயிட்டுருக்காரு கைஸ். கைஸ் இது உண்மையிலுமே நம்ம அந்த இது என்ன சொல்கிறது, அந்த மழையும் பனியும் அதெல்லாம் சேர்ந்து ஒரு கிளைமேட் இருக்கும்ல, நம்ம நார்மலாக நம்ம ஊர்லேயே என்னைக்காச்சும் ஒரு நாள் அந்த கிளைமேட் வரும்ல. இப்போ நான் திருச்சியில் இருக்கேன், எனக்குலாம் இது மாதிரிலாம் என்னைக்காச்சும் ஒரு நாள் தான் வரும், ஒரு நாள் ரெண்டு நாள் மழை பெய்கிறப்போ ஒரு ரெண்டு நாள் இப்படி இருக்கும் திருச்சி ஃபுல்லாக. இங்கெல்லாம் எப்போவுமே அப்படி இருக்கேன், அப்போது வேறு லெவலில் இங்கே இருக்காது. ஆனால் நம்ம நினப்போம் இங்கே வந்து இருந்துக்கலாம் அப்படின்ட்டு, ஆனால் சுத்தமாக வாய்ப்பே இல்லை கைஸ். ஒரு 2-3 நாள் தாக்கு பிடிக்கலாம், அதுக்கு மேலே தான் இங்கே இதுக்கு சூட்டாக வர்றதுன்றது ரொம்ப கஷ்டம். ஆமாம், இந்த இதுக்கு சூட் ஆகுறதுன்றது ரொம்ப கஷ்டம். வந்தோமா ஒரு 3-4 நாள் பீஸ் அவுட் பண்ணோமா கிளம்பிட்டே இருக்கணும். என்றைக்காக இருந்தாலும் நம்ம ஊர் தான் ப்ரோ, நீ யார்கிட்ட வேணால் கேட்டு பாருங்களேன், நம்ம ஊருன்னு தான் சொல்லுவாங்க, வேறு லெவலில் இருக்கும் நம்ம ஊர். வாவ், எனக்கு பிடிச்ச காருங்க கைஸ், ஸ்கோடா சூப்பர்ன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஆப்போசிட்டில் வந்தது இந்த மாதிரி கார்லலாம் இங்கிட்டலாம் வரணும்னா ரியலி வேறு மாதிரி இருக்கும். நான் நிறுத்திடுவேன் காரை, நிறுத்திட்டு பாட்டை போட்டுட்டு உட்காந்துருவேன், இங்கேயே உட்காந்துருவேன். பாருங்களேன் மழை பெஞ்சு ஃபுல்லாக க்ரீனிஷாக இருக்குது. பக்கத்து ஸ்டேட்டில் இருந்தெல்லாம் வராங்க, நிறையா வண்டி பார்த்துட்டேன் டிஎஸ்ன்னு சொல்லிட்டு. டிஎஸ்னால் ஐ திங்க் தெலுங்கானான்னு தான் நினைக்கிறேன், வேறு மாதிரி இருக்குது. ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்தீங்கன்னா கைஸ், நம்ம பசங்க இருக்காங்களே, அதாவது நம்ம நம்ம ஏஜ் கைஸ் இருக்காங்களே, அவங்களுக்கெல்லாம் வந்து வண்டி எடுத்தாலே எங்கேயாவது போகணுன்னு சொல்கிறாங்களே. உண்மை தான், வேறு ஒன்றுமே இல்லை, டு பி ஃப்ராங்க், அதான் எங்கேயாவது போயே ஆகணும் சரிங்களா. அப்படி போகிறப்ப நான் நிறையா பேர்த்த பார்க்குறேன், நிறையா வண்டி வந்துருச்சு. ஸோ எல்லாருமே எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, உண்மையாலுமே எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு ஓகே நம்ம போனால் தான் உண்டு, நம்மளை யாரும் கூப்பிட்டு போக மாட்டாங்க, அந்த செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் எல்லாமே எல்லாத்துக்குமே வந்துருச்சு. ஒரு சின்ன பையன் கேட்குறான், அண்ணா நான் கொடைக்கானல் போகலான்னு இருக்கேன் என்னென்ன சொல்கிறீங்க அப்படின்னு, நீங்கள் என்ன கை சொல்லுவீங்க, அது மாதிரிலாம் இருந்ததுன்னா நானாக சொன்னேன், தம்பி நீ வெயிட் பண்ணு, நான் வேணால் கூப்பிட்டு போகிறேன் பின்னாடி உட்காரு அப்படின்ற மாதிரிலாம் கூட சொல்லியாச்சு. ஏன்னா அவனுக்கு வண்டி ஓட்ட தெரியும். ஆமாம், அவன் கையில் சின்ன வயசுலேயே வண்டி கொடுத்துட்டாங்க, வண்டி ஓட்ட தெரியுது. இப்போ அவனை இந்த இடத்துல வந்து ஃபஸ்ட் டைம் ஓட்ட விட்டு அவன் என்ன பண்ணுவான், கண்டிப்பாக எங்கேயாவது கீழே விடுவான். அது எதுக்கு, தேவையில்லாதது. ஸோ உங்கள் வயசு வரும், உங்கள் வயசுக்காக வெயிட் பண்ணுங்கள், சீக்கிரமாக அவங்க லைஃப்பை முடிச்சுக்காதீங்க இது மாதிரிலாம் வந்துட்டு, அதுதான் உண்மை. இதெல்லாம் பார்க்க இந்த இடம்லாம் வந்து இங்கேயே தாங்க இருக்கும், எத்தனை வருஷம் ஆனாலும் சரி இங்கேயே தான் இருக்கும். நீங்கள் போட்டுக்கிட்டு நான் போகணும் நான் போகணும் நான் போகணுன்னா
ஒரே அடியாக போயிடுவாங்க. வெயிட் பண்ணி நிறுத்தி நிதானமாக பண்ணலாம். ஒருத்தன் பண்ணிட்டான் அதை நம்ம பண்ணணும், வேற ஒன்றுமே கிடையாது. அதான் சிம்பிள். இப்போ இருக்கிற லைஃப்பில் அதான் எல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க. ஒருத்தன் பண்ணிட்டான் நான் அதை பண்ணுறேன், அவ்வளோதான். இந்த இந்த ரைடில் இருக்கிறப்ப தான் கைஸ் இன்னொன்று ஞாபகம் வந்தது. ஸோ கம்ப்ளீட்டாக இன்னொரு நாலு இடத்துக்கு போக வேண்டியது இருக்குது. அது வந்து இப்போ இல்லை, அது அடுத்தடுத்த இதில் வரும். அதாவது இப்போ பிளான் பண்ணது, இப்போ நான் இந்த ஹில்ஸ் ஏறப்போ பிளான் பண்ணது இது. கொல்லி ஹில்ஸு, ஏற்காடு, வால்பாறை, இந்த ஒரு 2 weeks கூட இதெல்லாம் கவர் பண்ணிடலாம் அப்படின்ட்டுருக்கேன். ஆமாம், திருப்பி அடுத்தவே வருதுன்றாங்க. ஸோ எதுக்கு, வீட்டில் தாங்க இருக்க போகிறோம். கொஞ்ச நாள் தள்ளி போனாலும் அதே கஷ்டம் செலவாக போகுது, இப்போ போனாலும் அதே கஷ்டம் செலவாக போகுது. ஸோ கிளம்பி போய்கிட்டே இருக்கலாம், எங்கே போகணுமோ அங்கே போய்கிட்டே இருக்கலாம். நான் நேராக வரும், நாள் வரும், வெயிட் பண்ணலாம், ஒன்றுமே பண்ண முடியாது. போய்கிட்டே இருக்கும், பாசிங் கிளவுட்ஸ் தான் எல்லாமே, போய்கிட்டே இருக்கும், நிற்கவே நிற்காது. ஸோ சிம்பிளி ஸ்டாப் சேவிங், ஸ்டார்ட் கலெக்டிங் மெமரிஸ், அவ்வளோதாங்க லைஃப். இப்போ இன்னையெல்லாம் நிறையா பேர் கேட்டாங்க, ஏன் தனியாக போகிற அப்படின்னு. தனியாகலாம் போகலங்க, நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் கிளம்புங்க, உங்களோட ஒருத்தன் வரேன்னுங்க, வேலையே முடிஞ்சிடும். அப்படி வராத பட்சத்தில் நீங்கள் போங்க, ஆட்டோமேட்டிக்காக நடுவில் எவனா யாராச்சும் ஒருத்தவங்க நமக்கு ஃப்ரெண்ட் ஆவாங்க கண்டிப்பாக. டு பி ஃப்ராங்க், அதாவது நீங்கள் அந்த மைண்டில் இருந்தீங்க அப்படின்னா, அதாவது நான் பேசுவேன் எல்லாத்தோடையும், எனக்கு எல்லாருமே வேணும் அப்படின்ற மைண்டில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு தாராளமாக எல்லோரும் பேசுவாங்க, நீங்கள் எல்லாத்தோடையும் சேர்ந்து. ஒன் ஆஃப் மை பெஸ்ட்டு பிளேஸ் இன் கொடைக்கானலுங்க, நான் ஏற வழியில் எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம் இந்த இடம் தான். வேற மாதிரி இருக்கும், ஃபுல்லாக டென்ஸு, நடுவில் நம்ம செம்மையாக இருக்கும். அதுதான் தனி ஃபீலுங்க, எல்லாத்துக்கும் அந்த ஃபீல் வந்துடாதுல்ல. இந்த மழை வரலையே நினச்சி நான் ஜாலியாக போயிட்டு இருந்தேன். சரி ஓகே, நம்ம போகிறோம், மழை இல்லை, வேறு லெவல் கிளைமேட்டு, சில்லாக இருக்குது அப்படின்னு நினச்சி க்ரூஸ் பண்ணிட்டு இருந்தால் மழை வருது. நிறையா பேர் அன்எக்ஸ்ப்ளோர்டு பிளேசஸ் இன் கொடைக்கானல்னு சொல்கிறாங்களே, எல்லோரும் எக்ஸ்ப்ளோர் பண்ணதாங்க போடுறாங்க. டைட்டில் மட்டும்தான் அன்எக்ஸ்ப்ளோர்னு இருக்குது, வேறு லெவலில் இது இல்லை சொல்கிறேன். நான் எல்லா நான் வந்து இதுக்காக சொல்லலை, டு பி ஃப்ராங்க் நான் சொல்கிறேன். நான் சரி போயிட்டு அந்த வீடியோ போய் பார்க்குறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அன்எக்ஸ்ப்ளோர்ட் பிளேஸ் அப்படின்னு போட்டுருவாங்க. சரி ஓகே, நம்ம போய் பார்ப்போம், நாளைக்கு நம்ம போகிறோம், நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி போய் பார்த்தா பார்த்ததே தாங்க இருக்குது. பூம்பாறைன்னு காமிக்கிறாங்க, ஓ அது அவங்களுக்கு அன்எக்ஸ்ப்ளோர்டு பிளேஸ், ஓகே ஓகே, அது அவங்களுக்கு அன்எக்ஸ்ப்ளோர்டு பிளேஸாக இருக்கும் போலங்க ஐஸ். அது மாதிரிலாம் இருக்கிறப்ப எவ்வளோ வெக்ஸ் தெரியுமா கைஸ், நான் ஒரு ஒரு ஆர்வத்தோடு போய் பார்ப்பேன், ஓ வேறு லெவலு, நம்ம போனால் பார்க்கலாம் போல், நம்ம ஃபேமிலிக்கு சொல்லலாம், போகிறப்ப நீங்கள் பாருங்கள் அப்படி இப்படின்னு பார்த்தா இருக்கவே இருக்காது. எங்கள் அம்மாட்ட சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே போகலாம், இங்கே பார்க்கலாம் அப்படின்னா, ஏ இது எத்தனை தாட்டி பார்க்குறது அப்படிங்கிறாங்க பார்த்தீங்களா. அதுக்கெலாம் என்ன பண்ணுறது, அன்எக்ஸ்ப்ளோர்டு பிளேஸ்னா கைஸ் அந்த கொடைக்கானல் டு மூணார் ரோடு. எனக்கு தெரிஞ்சு யாசின் முகமத்னு நினைக்கிறேன், அவரோட யூடியூப் ஐடி ஆர் இன்ஸ்டா ஐடி சம்பாட் யாசின் முகமத். ஆமாம், அவரோட இல்லை நான் பார்த்துருக்கேன், அவர் நல்லா பண்ணியிருப்பார் அந்த எக்ஸ்பல்ஸை வச்சு நினைக்கிறேன், எக்ஸ்பல்ஸோ ஹிமாலயனோ சம்பாட் நினைக்கிறேன். நல்லா இருந்தது அது, அது வேறு லெவலில் இருந்தது. கொடைக்கானல் டு மூணார், அது முன்னாடி ஒரு ரோடு இருந்து ரோடு இருந்தது கைஸ், அது இப்போ தான் இதை இது பண்ணிட்டாங்க, க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ரோடு இருந்தது வேறு லெவலில் இருக்கும் அந்த ரோடு, முன்னாடி பக்கம்தான் அங்கிட்டு இருக்கு மூணாறு அப்படிங்கிறவங்க கொடைக்கானலில் இருக்கிறவங்க சீக்கிரம் வந்துடுறான். இப்போ தான் போயிட்டு தேனி போயிட்டு தேனியிலேருந்து அந்த போடி மெட்டு மேலே ஏறி கீழே இறங்கி அதெல்லாம் இவ்வளோ பிளேஸ் வருது, இவ்வளோ இது வருது. ஏன் அவர் அப்படி போகிறாருன்னு தெரியல கைஸ், அப்போ அவர் அப்பையிலேருந்து பரபரன்னு தான் இருக்கார், ஏன் தெரியல. சரி ஓகே கைஸ், மழை பெய்யுது, நான் இதோட கொஞ்ச நேரம் கழித்து மேலே போயிட்டு ப்ளாக் பண்ணுறேன். மழை வந்துருச்சுனாவே பிளாக் பண்ண முடியாது. ஸோ கைஸ் நான் உங்களுக்கு ரூம் காமிக்கிறேன் எப்படி இருக்குன்ட்டு. ஓகே ரூம் பார்ப்போம். திஸ் இஸ் ரூம்.
ஜீசஸ் எப்படி இருக்கு ரைஸ்? சவுண்ட்ஸ் குட். ஓ ரைஸ் இங்கே பார்த்தீங்களா, இங்கே நிற்கிறோம். ஒரு ரூம் இல்லை, ரெண்டு ரூம் எடுத்திருக்கோம், மொத்தம் 10 பேர். பாய்ஸ் ஆர் கம்மிங் ப்ரோ. அண்ட் திஸ் ஆல்சோ சேம் கைஸ், லுக்ஸ் குட். அண்ட் ஹியர் இஸ் த வியூ. நான் சத்தியமாக எதிர்பார்க்கல இப்படி ஒரு ரூம் இருக்குன்ட்டு. வேறு லெவலில் போட்டிருக்காங்க பசங்க, நம்ம பசங்க. ஸோ இதாங்க அந்த செகண்ட் ரூம். வாஷ்ரூமில் லெவலாக இருக்கும், நம்ம பசங்க போட்டாலே லெவலாக இருக்கும் எப்போவுமே. எப்படி அண்ட் ஹியோ எஸ். ஓகே கைஸ், இதோட நான் வந்து இந்த வீடியோவை எண்ட் பண்ணிக்கிறேன். உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அப்புறம் சேனலுக்கு யாராவது புதுசாக வந்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் தட்டி விடுவோம். அப்போ தான் நம்ம போட போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்கு உடனே வரும். ஸோ ஓகே கைஸ், எல்லோரும் சேஃபாக இருங்க. பை பை.